தமிழ்நாடு வணிக சங்கத்தின் பேரமைப்பின் சார்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சரிடத்தில் கடந்த மே 5 வணிகர் தின மாநில மாநாட்டில் வைத்திருந்த கோரிக்கைகளில் முக்கியமான கோரிக்கை என்பது உள்ளாட்சி நகராட்சி பேரூராட்சி வாடகை விகிதத்தை சீர்படுத்துவதற்கு கமிட்டியிலே வணிகர் சங்க பிரதிநிதிகளை அனுமதிக்க வேண்டும் என்பதை பல ஆண்டுகளாக கேட்டிருந்தோம். அதை நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி மரியாதைக்குரிய எங்களுடைய பொதுச் செயலாளர் கோவிந்தராஜுல் அவர்களையும் வேலூர் மாவட்டத்தினுடைய தலைவர் இரா ஞானவேல் அவர்களையும் அந்த வழிகாட்டுதல் குழுவிலே அனுமதித்திருக்கிறார்கள். அதேபோன்று வணிக நல வாரிய உறுப்பினர்களுக்கு இழப்பீடு தொகை 1 லட்சத்திலிருந்து 3 லட்சமாக உயர்த்தி அறிவித்தார்கள். இன்று 3 லட்சம் ரூபாய் வேலூர் மாவட்டத்தினுடைய வணிகருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழக முதலமைச்சர் அவர்களை நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்திருக்கிறோம். தொடர்ந்து விதி மீறல் என்ற கட்டிடங்கள் குறிப்பாக சமூக ஆர்வலர் என்ற பெயரிலும் தனிப்பட்ட முறையில் வியாபாரிகளிடத்தில் பணம் கேட்பது தர மறுத்தால் அவர் மீது வழக்கு பதிவு செய்வது என்பதே தமிழகம் முழுவதும் திருச்சி கோவை சென்னை உள்பட பல்வேறு மாவட்டங்களில் முழுமையான நெருடல் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்கு தாய் உள்ளம் கொண்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கருணை உள்ளத்தோடு இந்த பிரச்சனைக்கு முழுமையாக முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் அதை மறு சீராய்வு கமிட்டி அமைத்து அந்த கமிட்டியில் விதிமீறல் கட்டிடத்திற்கெல்லாம் அண்டை மாநிலங்கள் என்ன அனுமதித்திருக்கிறதோ அதே போன்று ஒரு அபதார தொகை விதித்து நடைமுறையிலே சீர்படுத்திட வேண்டும் என்ற கோரிக்கையை பேரமைப்பு வலியுறுத்தியிருக்கிறது. அதே போன்று வணிகர்களுக்கு சுமையாக இருப்பது லைசன்ஸ் எடுக்கின்ற முறை, சிங்கிள் விண்டோ என்ற லைசன்ஸ் என்ற முறையை 3 ஆண்டுக்கு 1 முறை என்பதை முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். அதை விரைவாக அமல்படுத்த வேண்டும் என்பதோடு வணிக நல வாரிய உறுப்பினர்களாக வணிகர்களை விரைவாக செயல்படுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை கொடுத்து தமிழ்நாடு வணிகருடைய பேரமைப்பு வலியுறுத்தியிருக்கிறது. அதாவது இப்போ சிஎம்டிக்கு முன்னாடியே கடந்த காலங்களிலே கட்டிடங்கள் இருக்குது, பில்டிங் இருக்குது, கடைகள் இருக்குது, அப்படிலாம் பிளானே இல்லை, அப்போ கட்டிட்டாங்க கடையை. இப்போ அது போன்ற கட்டிடங்களுக்கு அதை கமர்ஷியல் இல்லாத இடங்களில் கடை வச்சிருக்கீங்கன்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள் ஒரு சிலர் இருக்காங்க. குறிப்பாக பொள்ளாச்சியில் ஒருத்தர் இருக்காருன்னு வைங்களேன், பேர் என்ன, ஒரு பேர் கிருஷ்ணகுமார் அவருடைய பேர். அதே நிறைய பேர் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு 100 கடைகள் இருக்குன்னு வைங்க, 100 கடையிலே அந்த விதிமீறல் இருந்தால் 100 விட்டுருவார். ஒரு 15 கடை அவருக்கு பிடிக்காத கடை அப்படின்னு சொன்னால் 15 கடை மேலே மட்டும் வழக்கு பதிவு செய்வார். வழக்கு பதிவு செய்து அதுக்கு இந்த கடைகள் சீல் வைப்பு இடிக்கக்கூடிய கட்டாயத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதே போன்ற திருச்சியில் பல உதாரணங்களை எங்களால் சொல்ல முடியும். தமிழகம் முழுவதும் இது ஒரு சமூக விரோதிகள் கையில் எடுத்துக்கொண்டு பணம் பறிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. ஆகவே இந்த திட்டத்தை மறுஆய்வு செய்து சீரமைத்தால் அதனுடைய வருவாய் வந்து 1000 கோடி அரசுக்கு வருவாய் ஏற்படும், வியாபாரிகளும் பொதுமக்களும் நிம்மதியாக இருப்பாங்க. இதுக்கு தான் சொல்கிறேன். அதாவது வரைமுறை இல்லாத கட்டிடங்கள் மீது நடவடிக்கை எடுக்கணுங்கிறது அரசு சட்டம், அதில் மாற்று கருத்து அல்ல. ஆனால் ஏற்கனவே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு 20 ஆண்டு 30 வருஷமாக அந்த கடைகள் அங்கே இருக்குது, 40 வருஷமாக இருக்குது 60 வருஷமாக இருக்குது. இப்போ அந்த கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னையில் உஸ்மான் ரோடு எடுத்திங்கன்னா புதிய கட்டிடங்களும் இருக்குது, பழைய கட்டிடங்களும் இருக்குது, எல்லாமே இந்த சட்டத்தில் பொருந்தது. ஆகவே தான் மறு சீராய்வு கேட்குறோம். சட்டத்தை மதிக்கணும், சட்ட விதிமுறைகளை மதிக்கணும் என்பதில் எங்களுடைய மாற்றுக்கருத்தே அல்ல. அதே போன்று காவாய் இடம், புறம்போக்கு இடம், அந்த நிலம் குளங்கள் உள்ள இடங்கள் எல்லாம் இருந்தால் அது ஒட்டுமொத்தம் இடிக்கிறதெல்லாம் எங்கள் மாற்றுக்கருத்தே கிடையாது. இது போன்ற தவிர்க்க முடியாத இடங்களில் அதை நடைமுறைப்படும் பல்வேறு மாநிலங்கள் அது போன்ற மறுசீராவினா சிஎம்டிக்கு பிளான் வந்து மறுசீராவி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கிட்டத்தட்ட எதை இல்லை, இல்லை கடைகள் இல்லை சார், கடைகள் வீடுகள் குடியிருப்பு பகுதியும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. கடைகளுக்கு மட்டும் இல்லை, இப்போ நான் கேட்குறது வியாபாரிகள் என்ன, வியாபாரிகள் எங்கள் சொந்த பில்டிங்காக வச்சுருப்போம், அது வச்சுருக்க மாட்டாங்க. அதாவது சமான திட்டம் ஒன்று போட்டு அதுக்கு ஒரு அவதார தொகை வசூலிக்கப்பட்டு அந்த பணம் 1000 கோடி அரசுக்கு வருவாய் ஏற்படும், நாங்களும் நிம்மதியாக இருப்போம், பொதுமக்களும் நிம்மதியாக இருப்பாங்க, இந்த சமூக உறவுகளுடைய பணம் பறிக்கின்ற அட்டகாசம் குறையும். நன்றி, நன்றி நண்பா.
வாங்க வாங்க கட்டம் வந்து சமூக உரிமை பணம் பறிக்கிறது அரசுக்கு பண்ணாமா தமிழ்நாடு பூரான் ஆமாம் தமிழ்நாடு முழுக்க இருக்கு பிரச்சனை ஆமாம் கருப்பண்ண ஓகேவா உங்களுக்காக நிற்கிறேன் எவ்வளோ அரவணம் நெல் நெல் நில்லுங்க சாமி நில்லுண்ணா உள்ள வராதண்ணா ஏன்னா அங்கே இப்போ முதல்ல சொல்லிடுவா எப்படி நண்பா அவர் நடுவில் போய் அண்ணவன போமா தமிழ்நாடு வணிக சங்கடைய பேரமைப்பின் சார்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய நீண்ட நெடிய ஆண்டுகளுடைய கோரிக்கை உள்ளாட்சி நகராட்சி பேரூராட்சி வாடகை வீதத்திற்கு ஒரு சீராவி கமிட்டி அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு